உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ உலகெங்கும் உள்ள ஆக்ட்ரஸ் லஸ்லியா மேம் அவர்களின் ரசிகர்கள் வந்து லஸ்லியா எப்படி இருக்காங்க, அவங்க இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட பாடி ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சா, ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க, ஸோ லஸ்லியா மேம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வருவாங்களா, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து யாருக்கிட்ட கேட்குறது, யாருக்கிட்ட அறிந்து கொள்வது அப்படின்னு தெரியாமல் வந்து குழம்பிக்கொண்டிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் மேம் வந்து லஸ்லியா மேம்ட அனைத்து ரசிகர்களுக்கும் வந்து அவங்க ட்விட்டரில் வந்து மெசேஜ் போட்டு கொண்டிருக்காங்க அண்டு டைமுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் லஸ்லியா அவர்களுடன் பேசினேன். ஸோ அவங்க இப்போ அழுது ஒன்று தான் இருக்காங்க, பட் நான் வந்து அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து அதை புரிந்து கொள்வாங்க. ஸோ அதோட அவங்க ஸ்ரீலங்காவுக்கு போகிற ஐடியா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு எம்பசியை ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. விஜய் டிவி டீம் வந்து அவங்க கூட பக்க பலமாக இருக்குது. ஸோ இப்போத்த நிலைமை சரியில்லாத படியினால் வந்து அது இப்போ உடனடியாக போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் நானும் விஜய் டிவி டீம் மற்றும் சில நண்பர்களும் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அண்டு பிக்பாஸ் 3 கான்டெஸ்டன்ட்ஸ் அதில் பல பேர் வந்து லஸ்லியா மேம் அவர்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் சேரன் சார், ஸோ அவங்களும் வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் லஸ்லியா மேம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மெசேஜ் ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு 100 பேர் சொன்னாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் வந்து செய்வாங்க. ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கக்குள்ள நம்ம நல்லா இருக்க பல பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நம்மளோட கஷ்ட காலத்தில் நமக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு இருக்கக்குள்ள ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் நபர்களில் எனது பார்வையில் வனிதா விஜயகுமார் மேம், சேரன் சார் மற்றும் விஜய் டிவியில் இருக்கிற நண்பர்கள், ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு சி இந்த சிச்சுவேஷன் இந்த உலகத்தில் நிலைமை. ஸோ அப்போது அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணோட நிலைமை, இங்கால ஃபேமிலியோட நிலைமை, ஸோ நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணத்தில் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து முன் வர்றது வந்து சாதாரண விடயம் இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அனைத்து லஸ்லியா ரசிகர்கள் சார்பாகவும் முக்கியமாக வனிதா விஜயகுமார் மேமுக்கு நன்றிகள். லஸ்லியா மேமுக்கு இந்த விடயத்தில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றிகள்.